ஸோ இந்த செக்மெண்ட்ல சினி மியூசிக் கம்போசர்ஸ்லாம் இந்த ராகத்தை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்றதுல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கே வி மகாதேவன் சார் வந்து இந்த பாட்டு அவ்வளவா தெரியாது இருந்தாலும் வந்து தப்பா பாட விரும்பல. மனம் படைத்தேன் நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. இந்த பாட்டு ரொம்ப அழகான சுஷீலா அம்மா பாடின பாட்டும் இந்த ராகத்துல தான் இருக்கு. அப்புறம் எம்எஸ்வி சார் வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகான பாட்டு. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இவ்வளவு அழகான ஒரு ஹம்மிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பாட்டெல்லாம் வந்து இந்த பாட்டு வந்து சங்கராபரணம் ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஃபேமஸ் சாங்ஸ் இருக்கு. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா, வாராய் அருகே மன்னவனே, காதல் சமமன்றோ, வேதம் இல்லையென்றோ, காதல் நிலையென்றோ. எம்எஸ்வி சார் போட்ட கம்போசிஷன்ல இந்த ஒரு சாங் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னொன்னு, அன்று வந்ததும் அதே நிலா சச்சச்ச, இன்று வந்ததும் இதே நிலா சச்சச்ச, இன்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, ஆ இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இந்த பாட்டும் சங்கராபரணம் ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து லவ்பர்ட்ஸ் 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 தகதி நீதா என்ற தாளத்தில் வா, தகதி நீதா காதில் மெல்ல காதல் சொல்ல, அந்த காலம் வந்தாச்சா, அந்த காலம் வந்தாச்சா, லவ்பர்ட்ஸ் 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 தகதி மீதா. அந்த பாட்டும் இதுல தான் இருக்கு. இதெல்லாம் வந்து எம்எஸ்வி சார் போட்ட கம்போசிஷன்ல சிலது என்னோட ஞாபகத்துக்கு வந்த பாடல்கள்ல இதெல்லாம் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ராஜா சார் என்னென்னலாம் போட்டிருக்காருன்றத பார்க்கலாம். ஸோ ராஜா சார் வந்து ரொம்ப வெரைட்டியான சாங்ஸ், எத்தனை சாங்ஸ் கொடுத்துருக்காரோ அவ்வளவுமே அழகான பாடல்கள், வெரி வெரி பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் சாங் தட் இஸ் கிவன். ராஜா சார் கொடுத்ததுல வந்து பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு, பூவே இளைய பூவே. இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சாங். பட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த ராகத்தை வந்து எங்களுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா, தேனே தென் பாண்டி மீனே இசை தேனே இசை தேனே மானே இளமானே அப்படின்ற இந்த ராகமும் அந்த சாயல் கொண்ட சாங் தான். இதுல நீங்க நல்லா கிளியரா நோட் பண்ணக்கூடிய சாங்ஸ் வந்து ஆல போல் வேல போல் ஆலம் வேழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே பதில் கேடு. அதுல அழகா நோட்டேஷன்ஸ் நீங்க அப்படியே நான் இப்போ சரளமா அப்படியே அப்படின்னு போனா எப்படி இருக்கும், அத்தனை நோட்ஸும் அவர் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. பதில் கேடு அடி கண்ணம்மா நல்ல நாடு கொஞ்சம் சொல்லமா என்னம்மா கண்ணம்
ஆலப்போல் வேலப்போல் ஆழம் வீழது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பினே. இந்த பாட்டும் சங்கராபரணம் ராகத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபோக் டைப், ஏறிக்கிற பூங்காத்தே நீ போறபடி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லேடம் சூது சொல்லு. ஏறிக்கிற பூங்காத்தே பாதமல நோகம் வந்து நடக்கும் பாத வழி போவிருச்சே மயிலே. இந்த பாட்டு எவ்வளவு அழகான சாங், இல்ல ஒரு அழகான ஒரு ஃபோக் சாங் வந்து அவர் கொடுத்திருப்பாரு. இந்த பாட்டும் இதுலதான் இருக்கு. தென் வந்து ஜெர்மனியின் சிந்தையின் மலரே, தமிழ் மகனின் பொன்னிய சிலையே, காதல் தேவதையே, காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன். சித்திரமே சிந்தையின் மழையே, முத்தமிழே கண்ணாழகே, காதல் நாயகனே, காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன். இந்த பாட்டுமே சக்கராபரணம் ராகத்துலதான் அமைஞ்சிருக்கு. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை களையாமல் தலையாட்டும் மருவி, மணிமுடியது பணி வழியது வழியது மண் மணக்குதம்மா, தலையழகிலும் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா. இந்த பாட்டும் இதுலதான் இருக்கு. இவ்வளவு அழகான சூப்பர் ஸ்டார் சாங், எல்லாரும் மறக்க முடியுமா இந்த பாட்டெல்லாம்? இந்த பாட்டெல்லாம் வந்து ராஜேஸ்வரி போட்டது. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி வந்து, நீலா காயும் நேரும் சரணம், உலா போக நீயும் வரணும், பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பேனே, அழகின் அமுதே அன்பேனே, அழகின் அமுதே. இதெல்லாம் ராஜேஸ்வர் போட்ட டியூன் சங்கராபரணத்துல. அடுத்து வேற சில கம்போசர்ஸ் போட்ட டியூன்லாம் பார்க்கலாம் அடுத்த செக்மெண்ட்ல. இப்போ இந்த செக்மெண்ட்ல ஏ ஆர் ரஹ்மான் போட்டிருக்க மியூசிக்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப அழகான பாட்டுலாம் போட்டிருப்பார். இனிய சம்மச்சம் இல்லை, காலம் மாறி போச்சு, கண்ணீர் மாறி போச்சு அப்படின்னு ஒரு பேட்ரியாட்டிக் ஒரு ஃபீல்ல வந்து ஏ ரஹ்மான் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ராகத்திலயும் பேட்ரியாட்டிக் ஒரு ரொமான்டிக் ராகத்தை கொண்டு போய் ஒரு பான சக்கரால வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் கிரியேட் பண்ற மாதிரி எவ்வளவு அழகான ஒரு கம்போசிஷன் இல்ல இந்த சாங். அதே நேரத்துல ஒரு சாஃப்டா ஒரு லலபி மாதிரி, எப்படி தேனே தென் பாண்டி மீனே ராஜேஸ்வர் போட்டாரோ இங்க. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசு. இந்த பாட்டியும் ஏ ரஹ்மான் போட்டிருப்பாரு. அதுவும் இல்லாம பிளாக்பஸ்டர் ஹிட், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் சகரேவா பனிரசா. அழகா உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் வரும், ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி எல்லாமே ஒயிட் நோட்ஸ்லயே உங்களுக்கு வரும். நீங்க வாசிச்சு பாருங்க. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி, என் கண் பார்த்தது என் கை சேருமோ, கை சேராமலே கண்ணீர் சேருமோ, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே. இந்த பாட்டும் சங்கராபரணத்தில் தான் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ரொம்ப அழகான பாட்டு, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் புதிது, ஸ்பரிசங்கள் புரிது, நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கம் என்ன. இந்த பாட்டும் சங்கராபரணத்துல தான் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு அழகான பெண்மையை வர்ணிக்கிற மாதிரி, பெண்ணல்ல பெண்ணல்ல உதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு வல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவர் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர் பூ, மைவிழி சாலைகள் முல்லைப்பூ, மணக்கும் செண்பகப்பூ.
அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப அழகான கம்போசிஷன் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து டிஆர்ஆர் சார் வந்து ஒரே ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஐ குட் ரிமெம்பர் தட் மச், ஐ ஐம் நாட் தட் நாலேஜபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ குடன் அனலைஸ் ஃபர்தர். எனக்கு நிறைய ஃபிலிம்ல நான் அப்படியும் ரிசர்ச் பண்ணதில்லை. நான் மூங்கிலே பாட்டிசைக்கும் காற்றலையில் தூது விட்டேன். இந்த பாட்டை வந்து டிஆர் போட்ட, டி ராஜேந்தர் சார் போட்ட ஒரு அழமையான ஒரு மெலடி சாங். அதுக்கப்புறம் வந்து மரகதமணி சார், எம் எம் கீரவாணி அவர்கள் போட்ட வந்து இசையில் வந்து ரெண்டு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எஸ்பிபி சார் வந்து இஸ் நோ மோர், பட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் எஸ்பிபி சார் வந்து மழையும் வெயிலும் நிலமும் நெருப்பும் காதல் என்பதா. இந்த பாட்டு இதுல தான் இருக்கு. இன்னொன்னு நோட்டேஷன்ஸே வரும் அழகா. சனி பானித மாத பாமக நிவேதா பபதனி சரி கரி கசா பபதனி சரி கரி கசா சரி கமகரி கசாரிதாசபாதக நிவேதா சகன பனிரணி. அழகா அவர் வந்து ஒரு ஃப்ளோல போயிருப்பாரு வந்து மரகதமணி சார். அந்த பாட்டும் வந்து இந்த சக்கராபரணம் ராகத்துல தான் இருக்கு. தேவா சாரோடலயும் அந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் வர மாதிரி பா ப ப பா ப ப மக மாமம மாம மகரி காக காககரி சரி புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்தொளி பனித்தொளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா. அந்த பாட்டும் வந்து தேவாசர் போட்டிருப்பாரு. அழகான ஒரு பாட்டு. இந்த பாட்டும் எனக்கு ஞாபகம், நான் சின்ன சின்ன ஆசை விட்டுட்டேன். ஏரமான் சாருக்கு நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்த படம் இல்லையா, சின்ன சின்ன ஆசை சகரி மகாக ரிதிப மகாக. ஸோ இதெல்லாமே வந்து இந்த சக்கராபரணம் நோட்டேஷன்ஸ்குள்ளேயே அழகா இருக்கும். ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் போட்ட வந்து அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே நெஞ்சில் நெஞ்சில் நீந்த துடித்ததே அவள் கண்ணிருந்த தரர தரரடலாமல் எழுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை வார்த்ததே. இந்த பாட்டும் இதுதான் இருக்கு. ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் சாங் எஸ்பிபி சாருக்கு, ஒன் ஆஃப் த 7 நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்த கே வி மகாதேவன் அவரோட படத்துல தெலுங்கு படம் காரணாதானு. இந்த பாட்டை யாரால மறக்க முடியும்? இதுவுமே அந்த ராகத்தை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கிறதுனாலையும் அந்த படம் பேரே சங்கராபரணம்ன்றதுனாலையும் இந்த பாட்டையும் வந்து சங்கராபரணமும் அந்த ராகத்தோட பேரை வந்து இதில் இன்சிஸ்ட் பண்ணி அழகா வரிகள் இருக்கும். இது வைர வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீங்க பாடினீங்கன்னா அந்த சங்கராபரணத்தோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆன் அ க்ளோஷர் நோட், நம்மளுக்கு எப்படி வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் இருக்கோ, இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாசம் இதெல்லாம் இருக்கோ, ஸோ அதே மாதிரி பஞ்ச லிங்கம் வந்து பர்சோனிஃபைஸ் திஸ் பஞ்ச பூதா அரவுண்ட் அஸ். பூதம்னா பூதம் கிடையாது, 5 எலிமெண்ட்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் அஸ், 5 எலிமெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் வி எக்ஸிஸ்ட். ஸோ அரவுண்ட் த யூனிவர்ஸ் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதும் சரி, வெளியில் இருக்கிறதும் சரி, உடம்புக்குள்ளே இருக்கிறதும் சரி, எல்லாமே இந்த பஞ்சபூதங்களா. இந்த பஞ்சபூதங்களில் ஸ்பிரிட் சக்ரா அப்படின்றத குறிக்கக்கூடிய இந்த மான சக்ரா, விச் ஈஸிலி ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு கனெக்ட் டு த ஹெவன்லி பாடிஸ், அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ராகம் வந்து ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். விச் ஹெல்ப்ஸ் யூ டு கண்ட்ரோல் யோர் 5 எலிமெண்ட்ஸ் இன் யோர் பாடி அண்ட் ஆல்சோ அட்ராக்ட் தி ரிக்வயர்ட் 5 எலிமெண்ட்ஸ். நம்மளுக்கு ஏதாவது உடம்புல வந்து நீர் சத்து குறைஞ்சி போச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த பாட்டை பாடுறது மூலமாக அதை வந்து நம்மளுக்கு ஹெவன்லி பாடிஸ் நம்மளுக்கு வழங்குமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்ரா கொண்டது எழுப்பக்கூடிய ராகம் தான் இந்த சங்கராபரணம். ஐ ஹோப் யூ வில் லிசன் மோர் டு சங்கராபரணம் ராகம் அண்ட் சிங் அ பியூட்டிஃபுல் வெர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் சங்கராபரணம். வெதர் டு பிளே இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூ சிங் ஆர் யூ ஹியர் ஃப்ரம் சம்படி சிங் ஆர் சம்படி பிளே,
கேட்டுக்கிட்டே இருங்க, ரெகுலராக கேளுங்க, கண்டிப்பாக இதோட மகத்துவம் உங்களை தன்னை அறியாமல் வந்து சேரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.